வணக்கம். வெப்துனியா செய்திகள். உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கினார் பன்னீர்செல்வம். தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசருக்கு நெருக்கடி. குஷ்பு புதிய தலைவராகலாம். போயஸ் கார்டனில் வீடு குடியேறும் திட்டத்தில் ஓபிஎஸ். சுஷ்மா சுவராஜ் வந்தால்தான் உடலை வாங்குவோம். ராமேஸ்வரம் மீனவர்கள் உறுதி. விரிவான செய்திகள். மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் மர்ம மரணம் குறித்து விசாரணை செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து ஓபிஎஸ் அணி இன்று உண்ணாவிரத போராட்டம் மேற்கொள்கிறது. ஜெயலலிதாவின் மரணத்தில் பல்வேறு சந்தேகங்களையும் கேள்விகளையும் ஓபிஎஸ் அணி எழுப்பி வருகிறது. அவரின் மரணம் தொடர்பாக சிபிஐ அல்லது நீதி விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து தமிழகம் மற்றும் புதுச்சேரி உட்பட மொத்தம் 33 இடங்களில் இன்று காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை ஓபிஎஸ் மற்றும் அவரின் ஆதரவாளர்கள் உண்ணாவிரத போராட்டம் மேற்கொள்கின்றனர். தமிழக காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசருக்கு தொடர்ந்து எதிர்ப்புகள் வலுத்து வருவதால் அவர் தலைமை பதவியில் இருந்து மாற்றப்படலாம் என்றும் தமிழக காங்கிரஸில் மீண்டும் தலைமை பதவி வெற்றிடமாக இருக்க வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. சமீபத்தில் டெல்லி சென்ற மு.க. ஸ்டாலின் சோனியா காந்தியை சந்தித்த போது திருநாவுக்கரசரின் நடவடிக்கைகளுக்கு அதிருப்தி தெரிவித்ததாகவும் அது மட்டுமின்றி ப. சிதம்பரம் தரப்பிலிருந்தும் திருநாவுக்கரசர் மீது புகார் சென்றிருப்பதாகவும் தகவல் வெளிவந்துள்ளது. இதனால் டெல்லி காங்கிரஸ் தலைமை திருநாவுக்கரசரை எச்சரித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் புதிய காங்கிரஸ் தலைவராக மீண்டும் இ.வி.கே.எஸ். இளங்கோவன் அல்லது குஷ்பு நியமனம் செய்ய வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. தமிழக முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தற்போது வசித்து வரும் வீட்டை அரசிடம் ஒப்படைத்து விட்டு போயஸ் கார்டனில் குடியேற உள்ளார் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. ஓபிஎஸ் தற்போது சென்னை கிரீன்வே சாலையில் அரசு அவருக்கு ஒதுக்கியுள்ள வீட்டில் குடிவிருந்து வருகிறார். ஓபிஎஸ் தங்கியிருக்கும் அரசு பங்களாவை காலி செய்யும்படி தமிழக அரசு அவருக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. எனவே வீட்டை உடனடியாக காலி செய்யும் நிலைக்கு ஓபிஎஸ் தள்ளப்பட்டுள்ளார். எனவே அவர் வாடகைக்கு வீடு தேடி வருவதாக சில நாட்களுக்கு முன்பு செய்திகள் வெளியானது. இந்நிலையில் அவர் போயஸ் கார்டனில் உள்ள ஜெயலலிதாவின் வீட்டின் அருகே குடியேறப் போவதாக தெரிய வந்துள்ளது. இந்திய மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் தமிழகத்தில் உள்ள தங்கச்சி மடத்தை சேர்ந்த பிரிட்ஸோ என்ற வாலிபர் பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த சம்பவத்தால் மீனவர்கள் அனைவரும் மிகுந்த சோகத்தில் ஆழ்ந்துள்ளனர். இந்திய மீனவர் சுட்டுக்கொலை செய்யப்பட்டது தொடர்பாக பிரதமர் மோடியோ அல்லது இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜோ இதுவரை எந்த கருத்தும் தெரிவிக்கவில்லை. இந்நிலையில் இலங்கை கடற்படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்ட மீனவ இளைஞர் பிட்சோவின் உடலை மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் நேரில் வந்தால் மட்டுமே வாங்குவோம் என ராமேஸ்வரம் மீனவர் சங்க தலைவர் ஜெயசுராஜா கூறியுள்ளார். இத்துடன் இச்செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. மேலும் செய்திகளை காண தமிழ்.webdunia.com என்ற இணையதளத்தை பார்க்கவும்.